ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஹோம் டூல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு உங்கள் வீட்டை காட்டுங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு எங்கள் மாமா எங்ககிட்ட சொன்னார். அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறோம். எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்காட்டி நாங்கள் இந்த வீடியோ போகிறோம். வாங்க மாமா, நம்ம வீட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ இந்த ரூம் பார்க்கலாம் பாருங்கள். என்ன எங்க டிவி, என்ன இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல, சொல்லியிருக்கோம் இனிமேல் தான் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்குற இடம் எங்கள் பெட்டு, அடுத்து எங்கள் ட்ரெஸ் வச்சுருக்கிற இடம். பார்த்தீங்கன்னா இன்னும் பீரோவை வாங்கலையான்னு கேட்பீங்க நிறைய பேர் கமெண்ட்ல. இன்னும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலைக்கு நிறைய இடத்துல போயிட்டு வேலை செய்வோம், தங்கிப்போம். அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் தான் இடத்துல தங்கிப்போம். பேக்கில் துணி போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். தங்கி அங்கேயும் வேலை செய்கிறங்காட்டி பீரோ வாங்கல. அதனால பீர்வால வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லை. இங்கதான் நாங்க சாமி கும்பிடுவோம். இதுதான் எங்க சாமி ரூம் பாருங்க. கருங்காலையில செஞ்ச சிவன் சிலை இருக்காரு, நம்ம விநாயகர் இருக்காரு. இந்த ரூம் பாத்துட்டீங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் ரூம். வாங்க பாக்கலாம். இதுதான் எங்க கிச்சன் ரூம், இது எங்க அடுப்பு. கட்டிட்டீங்களா? பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் பொருள் இருக்கு. நாங்க இந்த சின்ன இதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இதை வச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இந்த அளவுக்கு போதுமானது. ஆனா இதெல்லாம் வீடியோ போடணுமா, எந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நிறைய பேர் கேட்டே இருந்தீங்கன்னு மாமா சொல்லிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் இதே தானே கேட்கறாங்க, வீடியோ போடுங்க, ஹோம் டூர் வீடியோ காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்னு மாமா நிறைய தடவை சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்காக தொடர்ந்து இதே கமெண்ட் தான் அடிக்கடி, ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டே இருந்தாங்க. சரி, நம்ம கிட்ட இருக்கிற பொருள் இவ்வளவுதான், இது காட்டுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, இது ரெண்டு நிமிஷம் வீடியோ கூட வராது. சரி, கேட்டுட்டே இருக்கிறதுனால சரி நம்ம பண்ணலான்ட்டு. நீங்க பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, இவ்வளவுதான் எங்க பொருட்களே. இதை வச்சு ஹாப்பியா இருப்போம். கிச்சன் ரூம் பாத்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்கு. அந்த ரூம்லதான் என் நேரம் பார்த்தாலே எங்க மாமா இருப்பாரு. அந்த ரூம்ல என்னதான் இருக்குன்னே தெரியல, வாங்க பாருங்க. பாத்தீங்களா இந்த ரூம் தான், என் நேரம் பார்த்தாலும் இங்கேயாவது உட்காந்துட்டு இருக்காரு. ஏதாவது கொஞ்ச நேரம் தான் எந்திரிச்சு வரது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த பிளக் பாயிண்ட். அப்பதான் தெரியுது, செல்ல சார்ஜ் மூலி மூலி போட்டு போட்டு இப்படி உட்காந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருட்கள் வாங்கி கிட்டத்தட்ட ஆசையா கூட்டிட்டு போயிட்டு ஆசையா வாங்கிட்டு வந்தோம் சமைக்கலான்ட்டு. ஆனா இன்ன வரைக்கும் இதை சமைச்ச பாட்டையே காணும், எவ்வளவு அழகா இருக்கு இந்த பாத்திரத்துல. நானும் சமைக்கலாமாமா, வீடியோ எடுங்கம்மா, நான் இதுல சமைக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறேன். எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. சும்மா போய் தொட்டா கூட தொடர்பு விட மாட்டேங்கிறாரு, உடஞ்சு போயிடும் எடுக்காத அப்படின்ட்டு. உனக்கு சமைக்க தெரியுமா முதல்ல? அதெல்லாம் நான் சமைச்சிருவேன்மாமா. சரி, அப்பனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண சொல்லு, நான் வேணா அது உன்னை வச்சு வீடியோ பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக இந்த இது புடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அது மூலமா சமைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி சின்ன பாத்திரத்துல சமைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தது. இது ஒண்ணு, இங்க ஒரு செட் இருக்கு, மொத்தம் ரெண்டு செட்டு. 1500 ரூபாய் போட்டு வாங்கிட்டு வந்தோம். ஆமா, எதுக்கு மாமா வாங்கிட்டு வந்தோம்? சமை பண்ணதான் வாங்கிட்டு வந்தா அப்புறம் அதுக்கு நேரமே சிக்க மாட்டேங்க. சரி, கண்டிப்பா பண்ணிடலாம் பண்ணிடலாம். சரி, நீ ஹோம் டூர் போறன்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க, நீ வா. சரி, அதை எடுத்து பத்திரமா வை, உடைச்சுப்படாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் பாத்துட்டீங்களா? இன்னும் வாங்க உங்களுக்கு வெளியே காட்டுறோம். இது வந்து ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா, இது பாத்திரம் வைக்கிற இடம். என்ன இங்க தண்ணி வரும், வாரத்துல ஒரு டைம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி வச்சு இருக்கிற குடத்துல ட்ரம்ல எல்லாத்துலயும் பிடிச்சி வச்சுக்குவோம். இதுதான் எங்க வெளிய ஹால். ஏமாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க இந்த ஹோம் டூர் வீடியோ முடிஞ்சிருச்சு, பாத்திருப்பீங்க. அப்புறம் நிறைய பேர் எந்த ஊர்னு கேட்டே இருக்காங்க, சொல்லிரு பதில் சொல்லிரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டே இருக்கீங்களாமா. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வேலை கிடைக்கிற இடத்துல தங்கி வேலை செய்யறோம். திருப்பூர்லயும் இருப்போம், அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பெரியத்த வீட்டுக்கு போவோம். அதனால கரெக்டான அட்ரஸே எங்களால சொல்ல முடியல, அங்கங்க வேலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிறங்காட்டி. அது தப்பா எடுத்துக்காதீங்க, அதனாலதான் நாங்க சொல்றது இல்ல. ஓகே, முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.